அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் மனசில் எதையுமே வச்சிக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு மேலும் எடுத்துக்காட்டாக தான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்றதை வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம். குறிப்பாக அவருடைய மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட விதிமுறைகளை போட்டு இந்த பொதுக்கூட்டத்தையும் நடத்த வேணாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கடியை விஜய்க்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய்க்கு வரக்கூடிய நெருக்கடிகள்லாம் எனக்கே இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னும், தமிழ்நாடு அரசு என்ன மட்டும் தான் டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கும் மேலே என்னுடைய தம்பியை பாடுபடுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி பேசக்கூடிய சீமான் விஜயுடைய கொடியேற்ற நிகழ்வுகள் ஏன் போல அப்படின்னு ஒரு கேள்வியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு அதிரடியாக அறிவிக்கிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு நெறியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயும் நானும் கூட்டணி குறித்து பேசியது உண்மைதான், விஜய் என்னை கொடியேற்ற நிகழ்வுக்கு அழைத்தது உண்மைதான் அப்படின்னும், இந்த எல்லா விஷயங்களுமே வேண்டான்னு நான் முடிவெடுத்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டாலோ அல்லது விஜயோடைய கொடியேற்ற நிகழ்வுக்கு போனாலோ எங்க இரண்டு பேரையுமே அரசாங்கம் ஒதுக்கிறதுக்கான வேலைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னும், எங்களுடைய தனித்துவ அரசியலே போயிடும் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வேண்டான முடிவு எடுத்தேன். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் நான் தனிச்சு நின்று போராடுறேன் அப்படின்றதுனாலதான் அவங்க குடும்பத்துல ஒரு நபராக என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நான் இழக்கிறதுக்கு விரும்பல அப்படின்றதுனாலதான் விஜயோட கூட்டணி வேண்டாம், விஜயோடைய கொடியேற்ற நிகழ்வுக்கும் போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சீமா சொல்லியிருக்காரு. ஆனா தம்பி விஜயோடைய மாநாட்டிற்கு நான் நிச்சயமாக போவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, விஜயோடைய அரசியல் வாழ்க்கைக்கு இந்த பொதுக்கூட்டம் ஒரு அஸ்திவாரமாக இருக்க போகுது அப்படின்னும், அதுல என்னுடைய ஒரு ஆதரவு அப்படின்றது நிச்சயமாக இருக்கணும் அப்படின்றத நானும் விரும்புறேன், என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் விரும்புறாங்க, இதனால நான் நிச்சயமாக போவேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. மேலும் விஜயோடைய பொதுக்கூட்டங்களில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வந்தாலும் சரி தம்பி துணிஞ்சு போராடணும் அப்படின்னும், அவருக்கு உறுதுணையாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் அப்படின்றதா சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.